ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நமக்கும் மும்பையில் இருக்கேன். இந்தியா கேட்டை வந்து பார்க்காதவங்க இந்தியா கேட்டை பாருங்க. இந்தியா கேட்டு, தாஜ் ஹோட்டல், இதெல்லாம் நான் சுற்றி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் மும்பையில் வந்து நிறைய பேருக்கு இந்தியா கேட்டை பார்க்கணும், தாஜ் ஹோட்டலில் பார்க்கணும் அப்படின்ட்டு சிலருக்கு கனவாகவே இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்க்காதவங்க இன்னைக்கு வந்து இந்த வீடியோ மூலமாட்டு தாஜ் ஹோட்டல் எப்படி இருக்கு, இந்தியா கேட் எப்படி இருக்கு, பக்கத்தோட பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலமா மும்பைல இது ஒரு மெயின் ஸ்டேஷன் தான். இது இங்கதான் அந்த தாஜ் ஹோட்டல், இந்தியா கேட் எல்லாம் இங்கதான் இருக்குது. பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு இந்த ஸ்டேஷன்? நல்லா மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இது. பாத்துடுங்க, சர்ச் கேட் எப்படி இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் இப்போ வந்து தாஜ் ஹோட்டல், இந்தியா கேட்டை வந்து உங்களுக்கு சுத்தி காமிக்க போறேன். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா கேட்டு, சர்ச் கேட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எப்படின்னு பாத்தீங்களா? இது நல்ல பெரிய ஸ்டேஷன் தான் இது. இப்போ நம்ம வந்து இப்படி தாஜ் ஹோட்டல் போயிட்டு இருக்கோம். இந்தியா கேட், தாஜ் ஹோட்டல் எல்லாம் இங்கதான் இருக்குது. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நல்ல பெரிய ஸ்டேஷன், எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. மனம் போல இருக்குன்னு மனம் போல ஒண்ணு புறா மட்டும் தாங்க வரும். பக்கம் புறா மட்டும்தான், வேற என்ன இல்ல போறது வேற நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் போவோம். ஆமா எடுக்கப்பா, அதனால ஒரு போட்டோ எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, இதுதான் இந்தியா கேட். ஆமா இந்தியா கேட் பாக்காதவங்க பாத்துக்கிடுங்க, இதுதான் இந்தியா கேட். மும்பைல இந்தியா கேட் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோ மூலமா பாத்துக்கிடுங்க. நான் இனி பக்கத்துல போய் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் தாஜ் ஹோட்டல். எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா தாஜ் ஹோட்டல். முன்னாடி உள்ள காலங்கள்ல வேற நாட்டு அரசர்கள்லாம் வந்து இருந்தாங்கன்னா இங்கதான் வந்து இருப்பாங்களாம். அரசர்கள், மகாராணிகள் எல்லாம் வந்தா இங்கதான் வந்து இருப்பாங்க. ராணிகள் இந்த தாஜ் ஹோட்டல் தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, தாஜ் ஹோட்டல் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. பக்கத்திலே தான் எல்லாமே இருக்கு. தாஜ் ஹோட்டல், இந்தியா கேட் எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. நீங்க மும்பை வந்து பாக்கணும்னா வந்து பாத்துக்கிடுங்க.
சர்ச் கேட்ல தான் இருக்கு எல்லாமே. நீங்க தாதர்ல இறங்கினீங்கன்னா சர்ச் கேட்டு டிக்கெட் எடுத்து இங்க வந்து பாத்துக்கலாம். பக்கத்திலே கடல் இருக்கு, அதுதான் இந்தியா கேட். அதான் இந்தியா கேட்டு பக்கத்திலே கடல் இருக்கு, பாத்துட்டு இருக்க. செல்லு மட்டும் தவறி உள்ள விழுந்தா அவ்வளவுதான், மறந்துட வேண்டியதா இருக்கு செல்ல. தாஜ் ஹோட்டல் பாக்காதவங்க பாத்துருக்க எப்படி இருக்கு. இதுதான் இந்தியா கேட். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, நான் இப்ப நான் இந்தியா கேட் பக்கத்துல வந்துட்டேன். இந்தியா கேட் இது வந்து தாஜ் ஹோட்டல். பக்கத்துலே தான் இருக்கு தாஜ் ஹோட்டல், தான் இருக்குது இந்தியா கேட் இருக்கு. பக்கத்துல சீ லேண்ட் இருக்கு, பக்கத்துல தான் கடலாம் இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு துறைமுகம் நினைக்கிறேன், இது ரொம்ப பக்கத்திலேயே தான் கடல் எல்லாம், இந்த கப்பல் எல்லாம் ஷிப் எல்லாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, இந்தியா கேட் பக்கத்துல வந்தாச்சு. இந்தியா கேட் பாத்துக்கிடுங்க, ரொம்ப பக்கம் வந்தாச்சு. நான் உள்ள போறேன் பாருங்க. இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. Thank you.
பாத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தாஜ் ஹோட்டல். ஆனா உண்மையிலே தாஜ் ஹோட்டல்னா தாஜ் ஹோட்டல் தான், ரொம்ப பெருசா இருக்கு. சரியான பில்டிங், அந்த காலத்திலேயே இவ்வளவு பெருசா கட்டிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் பாத்தீங்களா, இந்தியா கேட்ட ஒட்டி பக்கத்துல கடல் இருக்கு. இங்க நிறைய பேர் போட்டிங் எல்லாம் போவாங்க. போட்டிங் போறதுக்கு 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி இருக்கு. 100 ரூபா 150 200 பாத்தீங்களா. எப்படி போட்டிங் போறாங்க பாத்தீங்களா. இதுதான் தாஜ் ஹோட்டல் பாத்துருங்க.